ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்குட்பட்ட போர்டின்பேட்டை பாட்டிக்குளம் உள்ளிட்ட ஒரு வழிச்சாலையில் கேபிள் புதைப்பதற்காக ஆங்காங்கே சிறு பள்ளங்கள் எடுக்கப்பட்டது. அப்போது வீடுகளுக்கு செல்லும் குடிநீர் பைப் லைனை உடைத்து சீரமைக்காமலும் பள்ளங்களை சரியாக மூடாததாலும் உடைந்த பைப் லைன் தண்ணீரால் சேரும் சகதியுமாக காட்சியளித்தது. இதனால் லோடு ஏற்றி வந்த லாரி கடக்க முயன்ற போது திடீரென பள்ளத்தில் சிக்கியது. இதனால் சோளிங்கர் திருத்தணி சாலையில் செல்லும் வாகனங்கள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கிரேன் உதவியுடன் லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். இந்த நிலையில் பேராபத்து நேரிடும் முன்பு பள்ளத்தை முறையாக சீர் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.